எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா எல்லா டாக்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டாக்ஸ்ல சில டேஞ்சரஸான டிமாண்டி காலனியும் இருக்கு, அக்ரெசிவான அசுரனும் இருக்கு. இந்த மாதிரி டாக்ஸை ஒழுங்கா ட்ரெயின் பண்ணலன்னா நமக்கு பெரிய ஆப்பும் இருக்கு. அப்படி சில டாக்ஸ் உலகம் முழுக்க நிறைய ஆப்பு வச்சதுனால சில நாடுகள் இதுவரைக்கும் நீ குறைச்ச பாப்புலேஷனே போதும், இனிமே தாங்காது அப்படின்னு சில டாக்ஸ பேன் பண்ணிருக்காங்க. இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. அப்படி டாக்ஸ் வந்து நிறைய இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஸோ இன்னைக்கு நம்ம டாப் 10 பேண்ட் டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூடவே ஆல் அப்படிங்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அமெரிக்கன் புல்டாக் ஆரம்ப காலத்துல வைல்டு போர் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய பெரிய காட்டு பன்றிகளை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பிரீடு. எல்லா டாக்ஸாலையும் இந்த வைல்டு போர்ஸை சமாளிச்சிட முடியாது, ஏன்னா அதுக்கு பலமும் வேகமும் நிறையவே இருக்கணும். ஸோ பலமும் வேகமும் கலந்த கலவு தான் இந்த அமெரிக்கன் புல்டாக். அது மட்டும் கிடையாது, தேவைப்படும் போது அடிமட்ட வரைக்கும் போய் அலசுற ஒரு ஃபைட்டராகவும் இது மாறும். அப்படி நிறைய பேர் இந்த அமெரிக்கன் புல்டாக் அலசி காய போட்டதுனால சிங்கப்பூர், டென்மார்க் மாதிரியான சில கண்ட்ரீஸ்ல நீ செஞ்சதே போதும்பா அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க. சோ இத கரெக்டா ட்ரெயின் பண்ணி ஒழுங்கா வளர்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்ட்ராங்கான கம்பெனினா இருக்கும். இல்லனா நம்ம சட்டையை மட்டும் கிடையாது, நம்மளே துவைக்கிறதுக்கு ஒரு ஆளு ரெடியா இருக்கு. ஒரு காலத்துல அமெரிக்கன் பிட்புல் டெரியர்ஸ்க்கும் நியோபோலிட்டன் மாஸ்டிஃப் மாதிரி இருக்கிற சில மாஸ்டிஃப்ஸ்க்கும் நடந்த கலப்பு திருமணத்துல உருவான ஒரு புரட்சி புயல் தான் இந்த பேண்டாக். இது எப்படி உருவாச்சு, இதோட பேரண்ட்ஸ் யாரு அப்படின்னு யாருக்குமே அக்யூரேட்டா தெரியாதனால இது ஒரு பியூர் பிரீடா கன்சிடர் பண்ணப்படாம இன்ன வரைக்கும் ஒரு குழப்ப குடவுனாவே இருக்கு. என்னப்பா செய்யறது, விதி விளையாடிச்சு, நீ விளையாண்டு போட்டு விதி மேலாண்டா பழி போற, உன்னை அப்படியே குத்துறனா. இது எப்படிப்பட்ட டாக் அப்படின்னு கரெக்டா அவங்க அனலைஸ் பண்ற கேப்ல நம்ம தலைவர் அடிச்ச லூட்டி உலகம் முழுக்க நிறைய இருக்கு. அதனால இதோட பேரண்ட்ஸ் ஆன பிட்புல்லும் நியோபோலிட்டன் மாஸ்டிஃப் மாதிரி இருக்கிற சில மாஸ்டிஃப்ஸும் எங்கெங்கெல்லாம் பேனா இருக்கோ அங்கெல்லாம் மோஸ்ட்லி இந்த பேண்டாகும் பேனா இருக்கும். அதாவது பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழி இந்த டாக்கு கரெக்டா சூட் ஆகும். நியாபோலிட்டன் மாஸ்டிஃப் ஆதி காலத்துல உருவான ஒரு அருந்தவாய் அசுரன் தான் இந்த நியாபோலிட்டன் மாஸ்டிஃப். ஆரம்ப காலத்துல இதோட பவரை பார்த்து போர்களில் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனா காலப்போக்கில் இதை காவல்காரனா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப வரைக்கும் கூட பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸை பாதுகாக்கிற ஒரு கார்டிங்காக அதை வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சில கண்ட்ரீஸ்ல இதை பேனும் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை அட்டாக்ஸை பார்த்து பேன் பண்ணதை விட இதை நேரில் பார்த்து பயந்து பேன் பண்ணது தான் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, சின்ன சின்ன வாய் வச்சிருக்கிற டாக்ஸே அங்கிட்டு எங்கிட்டு கடிச்சு பெரிய ஆளாயிருது. தாட தரத்தற்ற அளவுக்கு பெரிய வாயை வச்சிருக்கிற இந்த நியாபோலிட்டன் மாஸ்டிஃப் சும்மா இருக்குமா? அப்படி சும்மா இருந்தா அந்த தாடைக்கும் மரியாதை இல்ல, அந்த வாய்க்கும் மரியாதை இல்ல அப்படின்னு நினைச்சு சில நாடுகள்ல சில அட்டாக்ஸ பண்ணிருக்கு. இப்படி நடந்த சில தாக்குதல்னால சிங்கப்பூர் மாதிரியான சில நாடுகள்ல இந்த டாக்ஸ பேன் பண்ணிருக்காங்க. இன்னும் சில நாடுகள்ல இதை வளர்க்கறதுக்கு நிறைய விதிமுறைகளும் இருக்கு. ஆக மொத்தம் இந்த நியாபோலிட்டன் மாஸ்டிஃப வளர்க்கணும்னா நமக்கு பலம், அறிவு, ஞானம் இதெல்லாம் தவிர்த்து முதல்ல தைரியம் தான் வேணும். இல்லனா இதை அதட்டி வளர்க்கிற ஓனரா நம்ம வெளியே வேணா பவலா காட்டலாம், ஆனா இதுகிட்ட நம்ம அடிமையா தான் வாழ்க்கையை ஓட்டணும். காட்டுல வாழ்ற ஓநாய்களுக்கும் நம்ம வீட்டுல வச்சிருக்கிற அன்பான நாய்களுக்கும் அவசரத்துல அறியாம உருவாக்குன ஒரு அறவே காடான பிரீடு. ஏன்னா இது எப்பவுமே எப்படி இருக்கும், எந்த நேரத்துல எப்படி மாறும் அப்படின்னு இதை உருவாக்குன பிரீடர்ஸ்க்கும் தெரியாது, இதை வளர்க்குற ஓனர்ஸ்க்கும் தெரியாது. ஏன் இப்போ நம்ம யாரை பற்றி பேசிட்டு இருக்கோமோ அந்த வுல்ஃப் டாக் ஹைபிரிட்டுக்கே தெரியாது. அதனால சில நேரங்களில் தன்னையே அறியாமல் ஒரு அந்நியனா மாதிரி மற்றவங்களை காயப்படுத்துறதும் உண்டு. இருக்கிறதுனால சில இடங்களில் இதை தடை செய்யப்பட்டிருக்கு, சில இடங்களில் இதை வளர்க்குறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. போர்புல் சவுத் ஆப்பிரிக்காவில் உருவான ஒரு பலமான டாக் தான் இது. அங்கே காட்டில் இருக்கிற ஹைனாஸோ இல்லை லைன்ஸோ வந்தால் அது எதிர்த்து நிற்கிறதுக்கு முதல் லைனில் முத ஆளாக நிற்கும் இந்த போர்புல். அந்த அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இதுக்குள்ளே தாண்டவும் ஆடும். இப்படிப்பட்ட டாக்ஸை பார்த்துட்டு எல்லாராலையும் சும்மா இருக்க முடியாது இல்லை, அதனால சில பேர் அதை ஃபைட்டிங்கில் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இந்த பவர்ஃபுல்லான டாக்ஸை கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணதுனால சில நேரத்துல கட்டுப்படுத்த முடியாத காட்டாரா மாதிரி பல பேரை காவு வாங்கியிருக்கு. இப்படி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டதுனால சில நாட்டோட கவர்மெண்ட்ஸ் இப்போ எனக்கு காட்டாறு வேண்டாம், வீட்டாறு வேண்டாம், எனக்கு ஓட்டாறு தான் முக்கியம்ட்டு இந்த டாக்கு தடையை போட்டாங்க. இன்னைக்கும் டென்மார்க் மாதிரியான சில கண்ட்ரீஸ்ல அதை பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில கண்ட்ரீஸ்ல சரியான பேப்பர்ஸ் இல்லாமல் இந்த டாகை வளர்க்கவே முடியாது. கரெக்டா வளர்த்தா இந்த டாகை ரொம்ப நல்லாவே வளர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் நார் மாதிரி நம்மளை உரிச்சிரும்.
இந்த வீடியோவை புதுசாக பார்க்கணுங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு பேக்கப் சேனல் இருக்குது, அதோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அண்ட் அந்த சேனலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து அந்த சேனலையும் வந்து வீடியோஸ் வரும். அண்ட் நம்மளை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். டோகோ அர்ஜென்டினோ. 1928 அர்ஜென்டினாவில் உருவான ஒரு அழகான அரக்கன் தான் இது. அதாவது கோர்டோபா அப்படின்னு ஒரு ஃபைட்டிங் டாக் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது. அது வழியில் வந்தது தான் இப்போ இருக்கிற இந்த டோகோ அர்ஜென்டினோ. இந்த டாக்ஸ் ஹண்டிங்காக டெவலப் பண்ணப்பட்டது. அதாவது மவுண்டன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மலை சிங்கங்களை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட டாக். அண்ட் வழக்கம் போல இது ஒரு ஃபைட்டிங் டாகாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஃபைட்டிங் டாகோட லைனேஜில் வந்தது தான் இந்த டாக். இதையும் ஃபைட்டிங்கில் இறக்கி விட்டு வெறித்தனமாக வளர்த்ததுனால காண்டான காண்டா மிருகம் மாதிரி கண்ட எல்லாரையும் கட்டுப்போட வச்சிருச்சு. இப்பெல்லாம் பண்ணால் யாரு தான் சும்மா இருப்பா? அதனால நியூசிலாந்து, சிங்கப்பூர், டென்மார்க், ஆஸ்திரேலியா, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்கி, இப்படி நிறைய கண்ட்ரீஸ்ல இதை பேன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதை கரெக்டாக வளர்த்தோம்னா எப்போவுமே நம்ம பேச்சை கேட்குற ஒரு டாகாக நம்மளுக்காக ஃபைட் பண்ணுமே தவிர நம்ம கூட ஃபைட் பண்ணாது. பிரசா கெனரியோ. கெனரி ஐலாண்ட்ஸில் உருவான டாக் தான் இந்த பிரசா கெனரியோ. இந்த பவர்ஃபுல்லான கார்டியன் இந்த லிஸ்ட்டில் வரதுக்கான முக்கியமான காரணமாக இதை அட்டாக் பண்ண லிஸ்ட்டையே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 2001 ஒரு 33 வயது உமனை ரெண்டு பிரசா கெனரியோ மிக்சர்ஸ் சேர்ந்து கொண்டிருக்கு. அடுத்ததாக 2006 இன்னொரு உமன் வந்து தான் வளர்த்த பிரசா கெனரியோ கையாலேயே இல்லை வாயாலே இறந்துருக்காங்க. இந்த மாதிரி சில பேருக்கு இந்த பிரசா கெனரியோ பால் ஊற்றி பாடகட்டினதுனால நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த டாக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா கேர் பண்ணி இதை வளர்த்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, வரவும் விடாது. அப்படி இல்லாம ஏனோ தானோ வளர்த்தோம்னா இப்ப நான் சொன்ன அட்டாக் லிஸ்ட்ல 2021 பேட்ச்ல அப்புறம் நம்ம வர வேண்டியதா இருக்கும். என்னடா நடக்கும்? ராட்வெய்லர். இதை பார்த்து யாரும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இந்த டாக் வரும்னு எதிர்பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு இதோட பேரும் புகழும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருக்கு. பொதுவா ராட்வெய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் பலமும் தன்னம்பிக்கையும் தாராளமா இருக்கும். இப்படிப்பட்ட டாக்ஸை கரெக்டா புரிஞ்சு ட்ரெயின் பண்ணணும். இல்லனா எதிர்த்த வீட்டுக்காரனா இருந்தாலும் சரி, இல்ல எஜமானா இருந்தாலும் சரி, கையில மாற்றவங்க கைமா தான். இப்படி நிறைய பேரை கைமா பண்ணதுனால இது இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. பட் பொதுவாகவே ராட்வீலர்ஸ் பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஓனர் மேல பயங்கரமான விசுவாசமும் இருக்கிற டாக். அதனால பப்பியை வாங்குறதுல மட்டும் ஆர்வம் காட்டாம அதை வளர்க்கறதுலயும் ஆர்வம் காட்டும். லாப்ரடோர். இதோட பெரிய பாசிட்டிவே இதோட ஸ்ட்ரென்த்தும் இதோட இன்டெலிஜென்ஸும் தான். ஆனா எவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் அதை அமைக்கி மூட்டை கட்டுற மாதிரியான ஒரு நெகட்டிவ் இருக்கு இதோட அக்ரஷன். அதாவது பாக்குறதுக்கு பல பலனு பழைய அம்பாசிடர் மாதிரி உருவமும் எதுக்குனே தெரியாம அடிக்கடி யமனா மாறுற இதோட இளமை பருவமும் தான் நிறைய பேரை சொர்க்கத்துல சோறு சாப்பிட வச்சிருக்கு. அதனால யூகே, டென்மார்க் மாதிரியான சில கண்ட்ரீஸ்ல இந்த டாக் பேனும் ஆயிருக்கு. ஸோ கரெக்டா யோசிச்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டாகை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த டாக்ஸை வாங்குறது நல்லது. நல்லா கேர் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு வளர்த்தோம்னா எல்லா டாக்ஸுமே நமக்கு ஒரு நல்ல கம்பானியனா இருக்கும். ஸோ டேக் கேர். நன்றி.